வணக்கம் நண்பா, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஹாப்பியான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அரியர் எக்ஸாம் கேஸ் குறித்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சைடாக பார்த்தீங்கன்னா சென்னை ஹைகோர்ட்டில் இன்றைக்கி வந்து அஃபிடாவிட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அரியர் எக்ஸாம் கேன்சல் அந்த கேஸ் குறித்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சைடாக இன்றைக்கி வந்து விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் இதை பற்றி நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க, இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுட்டா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ குழப்பலாம். கடந்த ஆகஸ்ட் 26ஆம் தேதி அரியர் எக்ஸாம்ஸை கேன்சல் பண்ணதாக அரசாணை வந்து வெளியிட்டிருந்தாங்க. பட் ஆனால் இதை வந்து எதிர்த்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸ் வைஸ் சான்சலர் பாலகுருசாமி, ராம்குமார் ஆதித்யன் சென்னை ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் வந்து தொடர்ந்தாங்க. ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே வந்து 4 ஹியரிங் வந்து நடந்து பிடிச்சிருக்கு. லாஸ்ட் ஹியரிங் வந்து நவம்பர் 20 வந்து வரதாக இருந்தது. பட் ஆனால் போதிய நேரம் இல்லாதனால ஹியரிங்கை வந்து போஸ்ட்போன் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபர்தர் ஹியரிங் வந்து நவம்பர் 23 இல்லைன்னா 24th நெக்ஸ்ட் ஹியரிங் வரும். இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சைடாக ரீசெண்டாக வந்திருக்கிற அப்டேட் பார்த்தீங்கன்னா அரியர் எக்ஸாம் கேன்சலேஷன் இந்த கேஸ் குறித்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சைடாக இன்றைக்கி வந்து அஃபிடாவிட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. உயர்கல்வித்துறை செயலர் அபூர்வா வந்து அரியர் எக்ஸாம் கேன்சல் குறித்து வந்து ஹைகோர்ட்டில் வந்து விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரியர் எக்ஸாம் கேன்சல் செய்தது யூனிவர்சிட்டி அவங்களோட அனுமதிக்கு அப்புறம் தான் வந்து அரியர் எக்ஸாம்ஸை கேன்சல் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. யூனிவர்சிட்டி அவங்களோட டிஸ்கஷனுக்கு அப்புறம் தான் வந்து அரியர் எக்ஸாமையே கேன்சல் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அரியர் எக்ஸாம் கேன்சல் அரசாணைக்கு வந்து எந்த ஒரு விதி மீறலும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு விதி மீறலும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் யூனிவர்சிட்டி அவங்களோட டிஸ்கஷனுக்கு அப்புறம் தான் வந்து அரியர் எக்ஸாம்ஸை கேன்சல் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. யூஜிசி பார்த்தீங்கன்னா அரியர் எக்ஸாம் கேன்சல் என்பது யூனிவர்சிட்டி யூஜிசி அவங்களோட விதிமுறைக்கு வந்து புறம்பானதாக இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சைடாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த ஒரு விதி மீறலையும் வந்து ஈடுபடலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் யூஜிசி அவங்க கைட்லைன்ஸ் என்பது ஜஸ்ட் வந்து ஒரு அறிவுரை மட்டும்தான். யூனிவர்சிட்டி எக்ஸாம் குறித்து எந்த ஒரு முடிவு எடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கைட்லைன்ஸ் என்பது ஜஸ்ட் வந்து ஒரு அறிவுரை மட்டும்தான். எக்ஸாம் பொறுத்தவரை யூனிவர்சிட்டி வந்து எந்த முடிவு எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அரியர் எக்ஸாம் கேன்சல் பொறுத்தவரை யூனிவர்சிட்டிக்கு வந்து அரியர் எக்ஸாமை கேன்சல் பண்ண முழு உரிமை வந்து இருக்கு சொல்லியிருக்காங்க. பல்கலைக்கழகத்துக்கு அரியர் தேர்வை வந்து ரத்து பண்ண முழு உரிமை வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நாலாவது பாயிண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் எக்ஸாமை வந்து நடத்த முடியாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்திலே வந்து லாக்டவுன் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் லாக்டவுன்லேயே ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் அண்ட் ஹாஸ்டல் எல்லாமே வந்து க்ளோஸில் இருக்கு. அதிகபட்ச ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட நோட்ஸ் எல்லாமே வந்து ஹாஸ்டலில் வந்துருக்கு. ஸோ அதனால ஸ்டூடெண்ட்ஸால எக்ஸாமுக்கு கூட வந்து ப்ரிப்பேர் ஆக முடியாது. அண்ட் ஹாஸ்டலை பொறுத்தவரை இப்போது தற்போது வந்து கொரோனா தனிமைப்படுத்தும் மையமாக செயல்பட்டு இருக்கு. ஸோ அது எல்லாமே சடனாக வெக்கேட் பண்ணுறது கஷ்டம். ஸோ இதை மாதிரி இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து தான் வந்து இப்போ இருக்கிற அந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் எக்ஸாமை வந்து கண்டக்ட் பண்ண முடியாது. மாணவர்களோட நலன் கருதி தான் வந்து அரியர் தேர்வை ரத்து பண்ணது தான் இந்த பாயிண்ட்டை வந்து முக்கியமாக சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அரியர் எக்ஸாம் கேன்சலேஷன், இந்த மார்க் அலோகேஷன், இந்த மார்க் மதிப்பீட்டில் வந்து மாணவர்களுக்கு விருப்பம் வந்து இல்லைன்னா அவங்களுக்கு தனியாக வந்து ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. அவங்க தனியாக வந்து எக்ஸாம் வந்து எழுதி அவங்க மார்க் பர்சன்டேஜை வந்து அதிகப்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க, வந்து அதிகப்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நண்பா. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அவங்க மனுவில் வந்து முக்கியமாக குறிப்பிட்டிருக்கிற பாயிண்ட்ஸ். இன்னைக்கு சப்மிட் பண்ண அஃபிடாவிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் தான் வந்து முக்கியமாக சொல்லியிருக்காங்க. ஸோ அரியர் எக்ஸாம் கேன்சல் பொறுத்தவரை யூனிவர்சிட்டி வந்து எந்த ஒரு முடிவு எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. யூனிவர்சிட்டி மட்டும்தான் வந்து அரியர் எக்ஸாம் கேன்சல் பொறுத்தவரை எந்த ஒரு முடிவு எடுக்கலான்னு தெளிவாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களோட இந்த அறிவிப்பு வந்து கண்டிப்பாக அனைத்து மாணவர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு ஹாப்பியான அப்டேட்டாக இருக்கும். ஃபர்தர் ஹியரிங் சம்மந்தமாக ஏதாச்சும் அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிக்கிறேன். ஸோ நீங்கள் யாருமே எந்த ஒரி ஆகாதீங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஃபேவரான ஜட்மெண்ட், அரியர் எக்ஸாம் கேன்சல் ஆக வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் யாருமே எந்த ஒரி ஆகாதீங்க. இது சம்மந்தமாக ஃபர்தராக எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிக்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம சேனலில் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற ஏதாச்சும் சந்தேகம் இருந்ததுனா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. இந்த வீடியோக்கு பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ நண்பா.